வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், ஒன்றிய செயலாளர் வி கே ராதாகிருஷ்ணன், திரு தேவராஜ் இவருடைய ஏற்பாட்டில் பொதுமக்களின் வெயில் தாக்கத்தை தணிப்பதற்காக தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோண சட்டமன்ற உறுப்பினரும் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரும் சு ரவி அவர்கள் கலந்து கொண்டு இந்த தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர், மோர், பழவகைகள், ஜூஸ் ஆகியவற்றை கொடுத்து சிறப்பித்தார். இதில் சமிதாங்கி ஏழுமலை, எஸ் எம் சுகுமார், டபிள்யூஜி மோகன், டபிள்யூஜி முரளி, வேதகிரி மணி மற்றும் ஒன்றியத்தில் உள்ள பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த தண்ணீர் பந்தல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். சிறப்பு செய்திக்காக வாலாஜா கிழக்கு ஒன்றியத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன். வாலாஜா நகரத்தின் சார்பாக வாலாஜா நகர செயலாளர் டபிள்யூஜி மோகன் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோண சட்டமன்ற உறுப்பினரும் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரும் சு ரவி அவர்கள் கலந்து கொண்டு இந்த தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர், மோர், பழவகைகள், ஜூஸ் வழங்கி சிறப்பித்தார். இதில் சுமிதாங்கி ஏழுமலை, எஸ் எம் சுகுமார், டபிள்யூஜி மோகன், டபிள்யூஜி மணி, டபிள்யூஜி முரளி மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு இந்த தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை நகர செயலாளர் சித்ரா சந்தோஷம் அவர்கள் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரும் அரக்கோண சட்டமன்ற உறுப்பினரும் சு ரவி அவர்கள் கலந்து கொண்டு இந்த பொதுமக்களுக்கு வெயில் தாக்கத்தை தணிப்பதற்காக நீர், மோர், பழவகைகள், ஜூஸ் வகைகள் கொடுத்து இந்த வெயிலின் தாக்கத்தில் இருக்கின்ற பொதுமக்களுக்கு இதை கொடுத்து சிறப்பித்தார். இதில் ராணிப்பேட்டையில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டு இந்த நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். சிறப்பு செய்திக்காக முத்துக்கடை பேருந்து நிலையத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்.